சர்வமங்கலமாங்கல்யே சு சர்வார்த்த கௌரி நாராயணி நமோஸ்துதே வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா புதிய நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசிபல் நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷகலார்த்தம் மகேஷயர் நிறைய நிகழ்ச்சியில் நம்ம சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் அதை கடைபிடித்து பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஏராளமானது ஏராளமான பேர் இப்போ நீங்கள் ஸ்டார் அஸ்ட்ராலஜி கிளாஸ்லேயே ஜாயின் பண்ணுறாங்க இப்போது இந்த வரக்கூடிய வாரங்களில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஸ்டார் அஸ்ட்ராலஜி கிளாஸ் ஆன்லைன் கிளாஸாக நம்ம எடுக்கிறோம் மகேஷய ஸ்டார் அஸ்ட்ராலஜி வித் வித்தியாசமான ஒரு முறையில் ஜோதிடத்தை எப்படி கணிக்கிறது எப்படி பார்க்குறது எப்படி அதற்குண்டான பலம் வாய்ந்த கிரகங்கள் என்ன இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இதில் ஆண் பெண் இருபாலினரும் சேர்ந்துக்கலாம் இரவு ஏழு முப்பது மணிக்கு ஆன்லைன் கிளாஸாக நம்ம வந்து எடுக்க போகிறோம் இதுக்கு பதிவு பண்ணிக்கிறவங்க செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நைனுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய பெயர்களையும் டீட்டெயிலையும் வாங்கிக்கலாம் சரி இன்றைய தினத்தில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் ஆன்மீக டிப்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறையா பேர் என்கிட்ட சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க சார் என்ன மாலை ரொம்ப உகந்ததாக இருக்குது எந்த மாலை வந்து நான் போட்டுக்கிறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸ்படிக மாலை போட்டுக்கிறது ரொம்ப விசேஷம் ஸ்படிகம் சுக்கரனும் சந்திரனும் ஆதிக்கம் நிறைந்தது இந்த ஸ்படிக மாலை போட்டுக்கிறது நமக்கு மன திருப்தியும் ஆரோக்கியத்தையும் பெருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கி அதை பற்றி நம்ம ஆன்மீக தகவலில் நம்ம பார்க்க போகிறோம் சரி அதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நேற்றைய தினத்தில் நம்ம கேட்ட கேள்வி அதற்குண்டான பதில் கன்னிராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை பற்றி நம்ம கேட்டிருந்தோம் கன்னிராசியில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் அதாவது உத்திர நட்சத்திரத்தில் உத்திர நட்சத்திரத்தில் இரண்டு மூன்று நான்கு பாதம் ஹஸ்த நட்சத்திரத்தில் நான்கு பாதம் சித்திர நட்சத்திரத்தில் இரண்டு பாதம் இதுதான் கன்னி ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்களும் நட்சத்திர பாதங்களும் இன்றைய தினத்திற்குண்டான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராசிகளில் வந்து பார்த்திங்கன்னா சர ராசின்னு சொல்லுவாங்க இந்த சர ராசி என்னென்ன சரம்னா மூவபிள் இந்த மூவபிள் ராசி என்னென்ன இதை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்கள் நாளைக்கு இதற்குண்டான பதில்களை பார்க்க போகிறோம் டெய்லி ஆன்மீக கேள்வி டெய்லி ஆன்மீக விஷயங்கள் நம்ம சொல்லக்கூடியது நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருந்துன்னு அஸ்ட்ராலஜி சம்மந்தமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கற்றுருக்கோம் இந்த கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் நம்ம நம்மளுடைய ஜாதகத்தை பார்க்குறதுக்காகவும் தினப்படி பஞ்சாங்கத்தில் என்ன இருக்குங்கிறத பார்க்குறதுக்காகவும் இருக்குது சரி தினப்படி பஞ்சாங்கத்தில் என்ன இருக்குது பஞ்சாங்க குறிப்புகள் என்ன சொல்லுது அதற்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரிங்க ஒரு பெரிய ஜூ அந்த ஜூவில் வந்து பார்த்திங்கன்னா யானை இருந்துட்டுருக்கு சிங்கம் இருந்துகிட்டு அதே மாதிரி பார்த்துட்டேன்னா புளி இருந்துருக்கு எல்லா மிருகங்களும் இருக்குது அப்போது இது அத்தனை மிருகம் இருக்கும்போது ஒரு நபருக்கு மட்டும் ஒரு சந்தேகம் என்னடா இது இதில் எல்லாமே இருக்குது நரி மட்டும் இல்லையே அப்படின்னு யோசிச்சாராம் இந்த நரி அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான குணமுடையது வித்தியாசமான தன்மைகள் கொண்டது அப்படின்னு சொல்லப்படுகிறது ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதெல்லாம் பசி எடுக்கும்போது உடனே அது வந்து பசி எடுக்கிறதோ இல்லையோ அந்த நேரத்துக்கு வந்து சாப்பிட்டு பழகிடுமா எது சிங்கம் மற்ற விஷயங்கள்லாம் ஆனால் நரி மட்டும் தன் தேவைக்கு ஏற்பதான் சாப்பிட்றதுக்கு அது பழகிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி எந்த இடத்துலையும் இருக்கிறதுக்கு பழகிக்கொள்ளும் தனக்குன்னு ஒரு முடிவெடுத்து அந்த முடிவு எடுத்துல அது நகரக்கூடிய ஒரு தன்மையை கொண்டது யாருக்காகவும் தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய தன்மைகள் கிடையாது தனக்கு என்ன தோணுதோ அதை செய்யக்கூடிய ஒரு குணம் படைத்தது அதே சமயத்தில் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் தனக்கு யார் நல்லா அன்பு செலுத்துகிறாங்களோ தன் இனத்தில் தனக்கு நல்லா யார் அன்பு செலுத்துகிறாங்களோ அது கூட ரொம்ப அழகாக அது வந்து பெட்டாகுமா மற்றவங்கள்கிட்ட பூரா பார்த்துட்டிங்கன்னா அது ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய குணாதிசயங்கள் படைச்சது இப்படி தனித்துவமான தன்மைகள் கொண்டதுங்காட்டி அதை அடக்கி வேலை செய்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால தான் இன்னைக்கு சர்க்கஸில் வந்து அது கிடையாது அப்போ யாருக்கெல்லாம் ஒரு தனித்துவமான குணாதிசயங்கள் இருக்கோ அந்த குணாதிசயங்கள் அவங்க வைத்திருக்காங்களோ அவர்கள் அவர்களுடைய விஷயங்களில் ராஜாவாக இருப்பாங்க யாருக்குமே யாருமே தான் இருக்காதுன்னு சொல்லலாம் அப்போது இது பெற்றவங்களுக்கு சேருமா குழந்தைகளுக்கு சேருமா கிடையவே கிடையாதுங்க தொழிலில் மட்டும்தான் நான் இருக்கேன் தொழிலில் நீங்கள் ராஜாவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்குன்னு தனித்துவம் அப்படிங்கிறது வேணும் உங்களுக்குன்னு தனி சிந்தனை அப்படிங்கிறது வேணும் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் நான் சரியாக தான் எப்பவும் நிற்பேன் எந்த விதமான மாறுதலும் கிடையாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துட்டால் போதும் வெற்றிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கூடி வரும் அப்படி இருக்கக்கூடிய திறமை படைத்தது தான் இந்த மிருகம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய திறமைகளை நீங்கள் வந்து தொழிலில் காமிச்சிங்கன்னா வெற்றிகள் கூடி வரும் இந்த இடம் ப்ளாக்காக இருக்கா இதுலேருந்து வேறு என்ன வழி இது ப்ளாக்காக இருக்கா இதிலிருந்து வேறு என்ன வழி இப்படி வெவ்வேறு விதமான டைமென்ஷனில் நம்மளுடைய எண்ணங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வெற்றி நிச்சயம் உண்டு இன்னைக்கு குட்டி ஸ்டோர் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் சரி இன்னைக்கு நாள் எப்படி இருக்குங்கிறத பஞ்சாங்க குறிப்புகளில் பார்க்க போறங்க இருபத்தி இரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வருஷம் வைகாசி மாதம் எட்டாம் திருநாள் சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் உத்திரம் காலை பத்து மணி ஐந்து நிமிடம் வரை பின்பு ஹஸ்தம் இன்றைய திதி ஏகாதசி சந்திராஷ்டம நட்சத்திரம் பூரட்டாதி கும்பம் மீனம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகொண்டம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை நம்ம நிகழ்ச்சியில் நம்ம எப்போவுமே ஒரு விஷயம் உண்டு அதாவது இந்த பஞ்சாங்க குறிப்புகள் எப்பவுமே பார்க்கணும் பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா ஒருத்தர் வந்து எங்கிட்ட ஃபோன் அப்பாயின்மெண்ட் வாங்கும்போது அவர் எங்கிட்ட சொன்ன விஷயம் சார் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க நீங்கள் பேசினேன் அதாவது நீங்கள் டெய்லி காலையில் யூடியூப் பார்ப்பேன் பத்து பதினோரு மணி வரைக்கும் விட்டுட்டேன் எனக்கு வந்து எப்போவுமே வரு பிறந்த நாள் எப்போ உங்கள் நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பித்தோம் அப்போத்துலேருந்து நட்சத்திர பிறந்த நாள் கொண்டாடணும்னு நினச்சிட்டே இருந்தேன் சரி டெய்லி உங்களுடைய நிகழ்ச்சி பார்ப்பேன் கரெக்டாக பத்து மணிக்கு பார்க்கும்போது அப்போ தான் தெரிஞ்சது இந்த மாதம் அன்னைக்கு தான் எனக்கு வந்து பிறந்தநாள்னு சொல்லிட்டு உண்மையாகவே நீங்கள் சொன்ன அந்த பஞ்சாங்க குறிப்பு எனக்கு ரொம்ப உபயோககரமாக இருந்தது சார் இது வந்து புதியத்துக்கு நன்றி சொல்லிக்கோங்க என் நாளை எனக்கே நானே பத்து மணிக்கு தான் சார் பார்த்தேன் எப்பவுமே தேதி பிறந்தநாள் கொண்டாடுங்காட்டி எனக்கு தெரியல இந்த வருஷத்துலேருந்து நான் அதை கொண்டாட ஆரம்பிச்சிட்டேன் உண்மையாகவே ஏன்னா உங்கள் நட்சத்திரத்துக்கு பலனும் பலமும் அதிகம் நட்சத்திர பிறந்த நாள் நீங்கள் கொண்டாட ஆரம்பிங்க நட்சத்திர பிறந்த பார்க்க ஆரம்பிங்க அது இன்னும் உங்களுக்கு பலத்தை கொடுக்கும்னு சொல்லலாம் சரி இன்றைய தினத்தில் நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்தநாள் நாள் கொண்டாடுறவங்களுக்கு புது யுகம் ராசி நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு பனிரெண்டு ராசிக்குண்டான அற்புதமான பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம் மேஷராசி என்பவர்களே ஒரு விஷயத்தில் நம்ம எடுத்த முடிவுகள் ஆக்கப்பூர்வமாகவும் சிந்தனையாகவும் நம்ம தெல்ல தெளிவாக எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அதில் நிச்சயம் நம்ம முன்னேற்றத்துக்கு உண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கூடி வரும் பிளாஸ்டிக் சம்மந்தமான ஃபேக்ட்ரி ஃபவுண்ட்ரி இதெல்லாம் வச்சுட்டு இருக்கிறவங்க ஒவ்வொரு விஷயங்கள்லையும் இப்போ பரவாயில்ல இப்போ இந்த பிரச்சனை இருக்குது இதுலேருந்து என்ன மாறுறது அப்படிங்கிற யோசனையோடு செயல்படுவீங்க நல்ல முன்னேற்றங்கள் உண்டு மருத்துவர்கள் புதுசாக நான் ஒன்று ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு வாழ்க்கை அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருந்துட்டுருக்கும் எடுத்த காரியங்கள் வெற்றி அமையறதுக்குண்டான வாய்ப்புகள் வேலையே இல்லாதவா வேலை வாய்ப்புக்காக தேடுறவாளுக்கு நிச்சயம் வேலை கிடைக்கும் இன்டர்வியூ அட்டன் பண்ண வாழ்க்கு அருமையான செய்திகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை இன்றைய தினத்தில் சின்ன சின்ன விஷயங்களுக்கு பதறாத காரியம் செதறாதுன்னு சொல்லுவாள் பயந்த விஷயங்கள் தான் எல்லாத்தையும் குழப்பத்தை ஏற்படுத்தும்னு சொல்லுவாங்க அதனால் பயப்படாமல் ஒவ்வொரு காரியத்தை பண்ணிங்கன்னா நிச்சயம் வெற்றி பெறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது எல்லா காரியத்திலையும் எல்லா விஷயங்கள்லையும் இறைவனோட துணை உங்களுக்கு இருக்கும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க ரிஷபராசி என்பர்களே பரிசுகள் வந்து குவியக்கூடிய அற்புதமான தினம் நல்ல விஷயத்தை நோக்கி உங்களுடைய நகர்வுகள் நிச்சயமாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் சில நேரம் பட்ட இடத்துலேயே படும்னு சொல்லுவாள் ரொம்ப வெயிட்டானது ரொம்ப முடியாது யாரோ சொன்னான்னு கேட்டுட்டு மற்ற கேள்வி கேட்குறது இதெல்லாம் அறவே இன்னைக்கு தவிர்த்துக்கிறது நல்லது பேங்க் சம்மந்தமான வேலைகள்லாம் எடுத்து பண்ணுவேன் பண சம்பந்தமான விஷயங்கள் எடுத்து பண்ணுவேன் ரொம்ப நாளாக வராத பணத்தை பற்றி யோசிக்கிறது நீங்கள் கொடுக்க வேண்டிய பணத்தை பற்றி சிந்திக்கிறது எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய பணம் பொருளாதாரம் தொழில் வேலைவாய்ப்பு குடும்பம் இதை சார்ந்த சிந்தனைகள்லாம் இன்றைக்கி நிறையா தோணக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும் சில நேரம் பார்த்துட்டு இதெல்லாம் நமக்கு ரொம்ப பயமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அது அப்படியே விட்டுருங்க அந்த சிந்தனையை ஸ்டாப் பண்ணுங்கள் அடுத்த விஷயத்தை நோக்கி உங்களுடைய எண்ணத்தை செலுத்துங்க இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்பது நிறம் கருநீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே கிருஷ்ண ராம நாம வழிபாடு விசேஷ வழிபாடு மிதுனராசி என்பர்களே நிறைய உயர்வான சிந்தனை இது நடக்கும் அது நடக்கும் அப்படி நடக்கும் இப்படி நடக்குங்கிற கனவுகள் தான் நம்ம நிறையா இருப்போம் ஒவ்வொரு காரியம் நடந்துருதுன்னா நமக்கு இன்னும் நம்பிக்கை கூடி வரக்கூடியதாக இருக்கும் ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக அப்படின்ட்டு இருக்கிறோம் ஃபினான்ஸ் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க ஷேர் மார்க்கெட் சம்மந்தமாக ட்ரேடிங் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவாளுக்கு சில முக்கியமான பணம் பங்கு சம்பந்தமான பண்ணிகிட்டு இருக்கிறவர்களுக்கு அனுகூலியம் கூடி வரும் அதிர்ஷ்டத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிற அனுகூலியம் தேடி வரக்கூடியதாக இருக்கும் சின்ன சின்ன விஷயத்தில் ரொம்ப சென்டிமெண்டாக ஃபீல் பண்ணுற வாழ்க்கை இன்றைக்கி நல்ல சகுனங்கள் மூலமாக நல்ல விஷயத்தின் மூலமாக சில காரியம் உங்களுக்கு நடக்கிற மாதிரி இருக்கும் இடம் பொருள் ஊடுமனை வாகனங்கள் சம்மந்தமாக பேசின் இருக்கிற பாசிட்டிவ் சைன் வரும் லோன் எல்லாம் அதுக்கு உண்டான முயற்சி பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டு சில தடங்களும் பின்னாடி பின்னாடி அந்த காரியங்கள் வெற்றி ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகளும் கூடி வரும் இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் நான்கு நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு வெற்றி வழிபாடுங்க கடகராசி அன்பர்களே நிறைய விஷயங்களில் பார்த்தோம்னா பார்த்து பார்த்து ஒவ்வொன்றா நம்ம பண்ணுவோம் சில நேரம் பார்த்துட்டேன்னா எதார்த்தமாக நம்ம ஹெல்ப் பண்ணுறோம் பாரு நம்மளை பற்றியே பின்னாடி பேசிட்டு இருக்காலே அப்படிங்கிற ஒரு கவலைகளை அப்பப்போ இருந்துருக்கும் கஷ்டம்னு வரும்போது தான் நல்லவா யார் எதிர்மறைவான யார் யார் உதவி பண்ணுறா யார் பண்ணுறது இல்லை யார் இவருக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்கிறத பார்ப்பேயு அப்போவே நம்மளுக்கு ஒரு பாதி விஷயங்கள் நமக்கு தெளிவாகிடும் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் நல்ல முன்னேற்றம் ஆர்கானிக் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணியிருக்கோம் அரிசி ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு மரம் பிளம்பிங் சம்மந்தமாக பண்ணிகிட்டு கிரானைட் அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா பிஸ்னஸ் பெரிய பெரிய வெஞ்சர்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கைக்கு அனுகூலியம் கூடி வரும் இந்த தினத்துல அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் மூன்று நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு விசேஷ வழிபாடுங்க இன்றைய தினம் சிம்மராசி என்பர்களே நன்மை பெயர்க்கக்கூடிய நல்ல 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 விஷயத்தை நோக்கி உங்களுடைய பாதைகள் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயம் வெற்றி பெறும் சரி இதெல்லாம் சரி இதெல்லாம் இதுக்கு பத பணத்துக்காக ஏதாவது உதவிப்படுமா அப்படிங்கிறத யோசிக்கிறதுக்குண்டான தினமாக இன்றைய தினம் பெரிய பெரிய மனிதர்கள்ட்ட போன்ல பேசுறது தெரிஞ்சவாகிட்ட பார்த்து அவங்களுடைய உடல் நலம் விசாரிக்கிறது முடியாத வாழ்க்கை உங்களால் முடிஞ்ச உதவிகளில் எடுத்து பண்ணுவேன் சில நேரங்கள் சில எடுத்த காரியங்களில் சில தடங்கள் ஏற்படும் பொழுது அது அப்பப்போ மன கஷ்டங்கள் இருக்கும் இதை இந்த மாதிரி வியூகத்தில் பார்க்காம வேறு வியூகத்தில் பார்த்து இதை வெற்றி கொள்வது எப்படிங்கிறத யோசித்து பண்ணுவீங்க முந்தையெல்லாம் ஒரு காரியம்னா பெருசாக அதை பயந்துன்றிருப்போம் இப்போல்லாம் சரி இருக்கட்டும் இதையும் கடந்து போவோம் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் உங்களுக்குள்ள ஆழ்ந்துருந்துருக்கும் சிம்ம ராசி என்பவர்களுக்கு சினிமா சம்பந்தமான துறைகளில் இருந்துகிட்டு இருக்கிறவா யோகாசிரியராக இருந்துகிட்டு இருக்கவா அதே மாதிரி ஸ்கூலில் டீச்சிங் லைனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலியம் தேடி வரக்கூடியதாக இருக்கு இந்த உண்டான அதிருஷ்டமான எண் ஒன்று நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவகிரகத்து சூரிய பகவான் வழிபாடு சுக்கரன் வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் கன்னிராசி என்பர்களே சில விஷயங்கள் லாபம் வரும் வரத்துக்கு முன்னாடியே நம்ம ரொம்ப வருத்தப்பட்டோம் ரொம்ப சிந்திச்சோன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் எதுக்குடா அந்த சிந்தனைக்கும் வருத்தத்துக்கும் வேலையெல்லாம் போடும் கவலைப்படாதீங்க அந்த காரியம் நிச்சயம் நடக்கும் இத்தனை நாள் பார்த்துட்டேல் அப்படின்னு வச்சுனா ஒவ்வொரு ச ஒவ்வொரு பிரச்சனையாக ஒவ்வொரு பிரச்சனையாக நீங்கள் எப்படி சமாளிச்சிருக்கீங்க அதனால் இதை பற்றி கவலையேப்படாதீங்க எல்லா விஷயங்களும் தாண்டி வரும் நீங்கள் மத்தியானத்துக்கு மேலே இருக்கும் காலை வேலைகளில் கொஞ்சம் டென்ஷன் நிறையா இருந்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருந்துருக்கும் சில விஷயங்களில் எல்லாத்தையும் அப்படியே எப்பட்டமாக வெளியில் சொல்கிறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது என்ன திருஷ்டினால் கூட அந்த காரியங்கள் நடக்காத இருக்கலாம் சில இடத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய சூழ்நிலையை மாற்றிப்பேர் குழந்தைகிட்ட குழந்தை மாதிரியும் கிட்ட பெரியவங்க மாதிரியும் திருமண காரியங்கள் கைகூடும் பிரிந்தவர்கள் ஒன்று சேருவாங்க ரொம்ப நாள் குழந்தை வரம் எதிர்பார்த்துன்னு இருக்கிறவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் நான்கு நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிஷாசுரமர்த்தினி வழிபாடு காளி வழிபாடு வெற்றி வழிபாடுங்க கன்னிராசி அன்பர்களே துளாராசி நேர்களே சில விஷயம் பார்த்துட்டிங்கன்னா பேசி 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 எந்த காரியத்தை தான் சாதித்தோம் ஒன்றும் இல்லை அதனால் அமைதியாக இருந்த அந்த காரியத்தை சாதிப்போம்னு சொல்லி பொறுமையோடு செயல்படுவேல் ஒரு ஒரு நாள் கழித்து நடக்கக்கூடிய சில விஷயங்களுக்காக இப்போவே அதை ப்ரிப்பேர் இருப்பேன் முந்தையெல்லாம் சாதாரணமாக ஒரு காரியத்தை எடுத்துவேல் இப்போ அப்படி கிடையாது ரொம்ப கார்பரேட்டாக ரொம்ப அழகாக சிந்தனை பண்ணி அதை டிசைன் பண்ணி அதுக்கு தகுந்தாப்புல உங்களுடைய செயல்பாடுகள்லாம் எடுத்து பண்ணுவீங்க டெய்லரிங் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்க எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்பந்தமாக பண்ணிகிட்டு இருக்கோம் மெடிக்கல் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அதே மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள்லாம் கூட சேர்ந்து பண்ணிட்டு இருக்கிறவர்களுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடியதாக இருக்கும் சார் ஒரு ரெண்டு மூணு விஷயம் இருக்குது இது சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா நான் செட்டில் சார் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய காரியங்கள்லாம் ஒவ்வொன்றாக நடைபெறும் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது அது தனிப்பட்ட உங்கள் ஜாதகத்தை பொறுத்தும் இருக்குது இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான இன் ஐந்து நிருமூதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு அங்காள பரமேஸ்வரி வழிபாடு விசேஷ வழிபாடுங்க இன்றைய தினம் விருஷியராசி என்பர்களே ரொம்ப விவேகமான சிந்தனை ஆர்வத்தோடு ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவீங்க இது நடக்காது நடக்காதுன்னு கிண்டல் கேலி பேசணுமா முன்னாடி ஒரு காரியத்தை நடத்தி காண்பிக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் நம்ம எதில் திறமை வாய்ந்தவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப விஷமாக சொல்லுவாள் ஆனால் நீங்கள் எதில் திறமை வாய்ந்துருவாங்க உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சிறப்புகள் என்ன இதை வைத்து நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற யோசனைகள்லாம் பண்ணிட்டுருப்பீள் கேட்ரிங் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்க அதே சமயத்தில் இப்போ வரக்கலைஞராக இருந்துகிட்டு இருக்கோம் ஆடிட்டிங் படிச்சுட்டு இருக்கவங்க மருத்துவம் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கோம் மெடிக்கல் ஷாப் இருக்கிறவங்க அனுகூலியம் தரக்கூடியதாக இருக்கும் டென்டிஸ்ட்டாக இருந்துட்டு இருக்கவங்க அதே சமயத்தில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் பியூட்டீஷியனாக இருந்துகிட்டு இருக்கிறவங்க உங்களுக்குலாம் ஒவ்வொரு விஷயத்தை இதை நம்ம இப்படி மாற்றி பண்ணோம்னா இது நம்ம அழகாக கொண்டு போய் சேர்க்க முடியும் இதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு தான் நீங்கள் யோசிப்பீங்க இன்றைய தினத்தில் விருச்சிக ராசி அன்பர்கள் பொலிட்டீஷனாக இருந்து வாழ்க்கை அனுகூலியம் கூடிய ஒரு புதிய பொறுப்புகள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் ஏழு நிறம் பல வரணும் வழிபாட்டுக்குண்டானது இவர் நவகிரக வழிபாடு வெற்றி வழிபாடுங்க தனுர் ராசி அன்பர்களே நல்ல நல்ல காரியங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான எந்தெந்த விஷயத்த நோக்கி நம்ம வந்து வருத்தப்பட்டமோ அந்தந்த காரியத்தை நோக்கி உங்களுடைய செயல்பாடுகள் கூடி வரும் தொழில் சம்மந்தமாக நீங்கள் எடுத்த முடிவுகள் உங்களுக்கு சாதனையாக அமையும் ஒவ்வொரு இடத்துலையும் எனக்கு பணம் கிடைக்குதோ இல்லையோ மரியாதை ரொம்ப அவசியங்க அப்படிங்கிற ஒரு யோசனைகள் இருக்கும் ரொம்ப கூட கூடமாட இருந்து பார்த்துக்கோ உங்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய பிஸ்னஸ்லேருந்து இதை மாற்றிடுறேன் வேற ஆரம்பிக்கிறேன்னு விட இதையும் பண்ணிட்டு வேறு ஏதாவது தொடர்ந்து பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும் இன்றைய தினத்தில் சில சமயோஜித யோசனை உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நிறைய இடங்களில் அதை இடத்துக்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலைகளை மாற்றி செல்லக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு இன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை அழகாக மத்தியானத்துக்கு மேலே சரி பண்ணிவிடுவேன் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஏழு நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடுங்க வெற்றி வழிபாடு தனுர்ராசி அன்பர்களே மகர ராசி நேரங்களே நம்ம கையில் ஒரு இருக்க கயிறு கட்டி கொஞ்சம் நாள் கழிச்சு அந்த கயிறை ரிலீஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் அப்பா 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 இந்த இடத்துல ரத்தமே ஓடாமல் இருந்தது எத்தனை பேர் சொல்கிறது உண்டு இந்த மாதிரி இந்த ரெண்டு மூணு நாளாக இருந்த மனக்குவியலும் மன சந்தேகமும் சில நேரங்கள் ஏற்பட்ட சில டென்ஷனும் பார்த்துட்டு இல்லைனா அப்பா எப்படியோ தப்புச்சோண்டா நல்ல வேலை இந்த ரெண்டு மூணு நாளாக தாட்டியாச்சு அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் பேங்க் சம்மந்தமாக பணம் சம்மந்தமாக அதே சமயத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் முக்கியமான விஷயங்கள் ஆன்லைன் சம்மந்தமாக பண்ணக்கூடிய காரியங்களில் எடுத்து பண்ணக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு விடாமுயற்சி பல வெற்றிகளை குவிக்கக்கூடியதாக இருந்துருக்கும் சில நேரம் இதெல்லாம் நடைபெறலையே நான் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுருந்த வாழ்க்கை இன்னொருத்தர் மூலமாக நல்ல ஐடியாஸ் எல்லாம் கிரியேட் ஆகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கு இத்தனை நாள் நம்ம ஐடியா கொடுத்து நிறையா பேர் பண்ணுவா இப்போ பல பேர் ஐடியா கொடுத்து நம்மளால் சில விஷயங்கள் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் மாறும் இன்றைய தினத்துக்கு உண்டான அதிருஷ்டமான என் ஏழு நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மாரியம்மன் வழிபாடு விசேஷ வழிபாடுங்க இன்றைய தினம் மகாராசி என்பர்களே கும்பராசி நேர்களே நன்மை பெயர்க்கக்கூடிய நல்ல நல்ல விஷயங்கள் நாள் நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அதன் மூலமாகவே லைஃப்பில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் சொல்லுவா ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக மாறி வரத்துக்குண்டான சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் விடாத உழைப்பு நல்ல வெற்றியை தரக்கூடியதாக இருந்துகிட்டு அரசியல் ரீதியாக நீங்கள் பண்ணக்கூடிய சில காரியங்கள் நல்ல முயற்சிகள்லாம் உங்களுக்கு வெற்றியில் தரக்கூடியதாக இருந்துகிட்டு ஒரு கம்பெனியில் சிஓவாக டைரக்டராக இருந்துட்டுருக்கேன் எனக்கு எப்படி சார் இருக்குது நல்ல மாற்றங்கள் உண்டு கவலைப்படும் ஆனால் புரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவன் இன்றைக்கி எடுக்கக்கூடிய டிசிஷன் கையெழுத்து போடுறது ஒரு வாக்கு கொடுக்கறது போன்ற விஷயங்களில் கவனம் என்பது தேவை வெளியில் போகப்படாதுன்னு ஒரு முடிவு எடுத்ததுக்கப்புறம் சின்ன சின்ன விஷயத்துக்காக நீங்கள் மாறி எண்ணத்தை மாற்றி கொண்டு செல்வதை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது அவசியம் அப்படின்னா நீங்கள் அதுக்கு முன்னேற்சிடுங்க அவசியம்னா அந்த முயற்சிகளை கட்டுப்படுத்திடுங்க இடம் விட்டு இடம் மாறுற வேலைவாய்ப்பு அதாவது வேலை வாய்ப்பு சட்டுன்னு இடம் மாற்றுறதை தவிர்த்துக்கிறதும் நல்லது இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் ஒன்று நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு திருப்பதி வெங்கடநாத சுவாமி வழிபாடு கும்பராசி என்பவர்களுக்குண்டான அற்புத வழிபாடுங்க மீனராசி அன்பர்களே சில நேரங்கள் பார்த்துட்டேன்னா நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் சில நேரம் பார்த்துட்டேன்னா பகைமை தானாகவே வரும் அதனால் யதார்த்தமாக எல்லாத்துக்கிட்டையும் ஓப்பனாக சில விஷயங்களை பேசுங்க அவங்களுக்கு என்ன எதிர்பார்க்கிறோம் அவாக்கிட்ட என்ன விஷயத்தை சொல்லணும் இதை மட்டும் நம்ம பார்த்து பேசினா போதும் நம்ம நகைச்சுவையாக பேசுறது அவள் மனசை கஷ்டப்படுத்தக்கூடாது யதார்த்தமாக பேசுறது அவள் தப்பாக புரிந்து கொள்ளக்கூடாது உங்கள் நேரமும் நன்னாக இருக்கணும் அவள் நேரமும் நல்லா இருக்கணும் இதுக்கு தகுந்தாப்பில் பிஸ்னஸ் நம்ம வந்து பேசிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துன்றிருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே மத்தியானத்துக்கு மேலே சில சில பிரச்சனைகள் அப்பப்போ இருந்திருக்கும் கொஞ்ச நேரத்தில் அது மாறக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் ஓ நமக்கு தான் நேரம் செல்ல நம்ம தான் அர்த்தமாக அப்படி பண்ணிட்டோம் இதை மாற்றிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்துருதுனாலே போதும் பெரிய மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும் இருக்கும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் நான்கு நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு காடி வழிபாடு வெற்றி வழிபாடுங்க இன்றைய தினம் பனிரெண்டு ராசிக்கு உண்டான அற்புத பலாபலன்கள் பார்த்துட்டோம் அடுத்தது ஆன்மீக தகவல் ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது அதாவது எந்த மாலை வந்து ரொம்ப விசேஷம் ஜபத்துக்கு உண்டானது அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு கிரகநிலையை கொண்டதாக இருந்துகின்றிருக்கு செல்வங்கள் அதிகரித்து கொடுத்துக்கும் சரி மன நிம்மதிக்கும் சரி எந்த கல் ரொம்ப உகந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்படிகம் இந்த ஸ்படிகத்துக்கு மகத்துவம் அதிகம்னு சொல்லுவாள் லிங்கத்திலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்படிகலிங்கம் தான் ரொம்ப விசேஷகரமான லிங்கம்னு சொல்லுவாள் தான் குபேரரும் தன் கையால் வாங்கின்ற லிங்கம் ஆக இந்த ஸ்படிகம் அப்படிங்கிறதுக்கு மகத்துவம் அதிகமாக இருந்துருக்கு இந்த ஸ்படிகத்தை வைத்து நம்ம கழுத்தில் அணிந்து கொள்றதுக்கு முன்னாடி ஸ்படிகத்தை நல்ல பண்ணீரை கழுவி ஒரு மண்டலமோ அல்லது ஒரு பதினாறு நாட்களோ அல்லது ஒரு நாட்கள் முழுமையாகவோ சுவாமியினுடைய பாதத்தில் போட்டு அப்படி பாதத்தில் போட்டுட்டு முடிஞ்ச அளவுக்கு டெய்லி ஜபத்தை ஜபித்து கொள்ள வேண்டும் அந்த ஜபத்தை ஜபிக்கும் போது இந்த விரலை விட்டுவிட்டு இந்த இடத்துல வைத்து ஜபத்தை பண்ணும்போது உள்ளோக்கினவாறு இருக்க வேண்டும் அந்த ஸ்படிகத்துக்கு பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் மகாலட்சுமியினுடைய அனுகிரகம் பூர்ணமாக இருக்கும் ஏன்னா மகாலட்சுமி மந்திரத்தை சொல்ல சொல்ல ஸ்படிகன் சுக்கரனை ஆதிக்கமாக கொண்டதும் சந்திரனை ஆதிக்கமாக கொண்டங்காட்டி சீக்கிரமாக ஈர்த்து கொள்ளக்கூடிய தன்மையை கொண்டதாக இருந்துருக்கும் இப்போ மகாலட்சுமி மந்திரத்தை ஜபித்து 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 ஜெபித்து ஜபித்து ஜபித்து நம்ம அந்த ஸ்படிகத்தை உரு ஏற்றினோம் அப்படின்னு சொன்னால் அற்புதமான மாற்றத்தை கொடுக்கறதாக இருக்கும் இருபதாயிரம் மந்திரங்களை கொண்டு மகாலக்ஷ்மியினுடைய ஜபத்தை ஜபித்து இந்த மாலையை மாட்டிக்கொள்கிறது ரொம்ப விசேஷம் ஒரு வேளை இன்றைக்கி நூற்றி எட்டு ஜபம் ஜபித்தேன் நான் கழுத்தில் மாட்டிக்கலாமா தாராளமாக மாட்டிக்கலாம் ஆண் பெண் இருபாலரும் மாட்டிக்கலாமா தாராளமாக மாட்டிக்கலாம் ஆனால் இரவு தூங்கும்போது எடுத்து வச்சுட்டு காலையில் நினச்சி ஜபிச்சு திருப்பியும் கழுத்தில் போட்டுக்கிறது நல்லது சந்தி வேலைன்னு சொல்லக்கூடிய சாயந்தர வேலையிலையும் ஜபத்தை திபித்து நீங்கள் அந்த மாலையை மாட்டிக்கொள்வது விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அந்த மாலை ஐம்பத்தி நாலு நூற்றி எட்டுங்கிற மணிகளை கொண்டதாக இருக்கும் ஆக படிகம் விசேஷகரமான செல்வத்தை அதிகரிக்கக்கூடிய மகாலட்சுமியின் ஜபத்துக்கு உண்டான சுக்கரன் சந்திரனின் ஆதிக்கம் கொண்ட அற்புதமான மாலைன்னு சொல்லலாம் இதை நான் வாங்கிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கவா செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நைனுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அவங்க டீட்டெயில்ஸ் தருவாங்க உங்களுடைய ராசி நட்சத்திரத்தையும் கொடுத்து அந்த ஸ்படிக ஜபத்தை வாங்கிக்கலாம் அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு அதாவது கூட்டு பிரார்த்தனைக்கு என்றைக்குமே பெரிய சக்தி இருக்குதுன்னு சொல்லலாம் நம்ம எவ்வளவோ முயற்சி எடுக்கிறோம் அந்த முயற்சி நிறைய பேர் சொல்லுவாள் நான் வேண்டி வேண்டி இந்த காரியத்தை ஜெயிச்சிருக்கேன் தெரியுமா வேண்டி வேண்டி இந்த காரியத்தில் வெற்றி அடைஞ்சிருக்கேன் தெரியுமான்னு எத்தனையோ பேர் சொல்கிறது உண்டு இல்லையா அதே மாதிரிதாங்க உங்களுடைய பிரார்த்தனை இந்த உலக நலன் வேண்டி நம்ம எல்லா ஒவ்வொரு சக்திகள் அனைத்து சக்திகளும் சேரும்போது பிரம்மாண்ட சக்தியாக அது மாறுங்கிறதுல சந்தேகமே கிடையாது இந்த பிரபஞ்சம் நமக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்கு இது அத்தனையும் நம்ம எடுத்து பொழுது நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய பௌர்ணமி இருபத்தி அன்று துர்கா சப்தசதி பாராயணம் அது மட்டும் இல்லாத திருமணம் வரம் வேண்டின் இருக்கிறவங்களுக்கு ஸ்வயம்பரா பார்வதி ஜபம் நம்ம வீட்டில் இருந்தாப்பிலேயே முருகா சேஸ் யூடியூப் சேனலில் இதை இந்த பூஜைய ஜபத்தை நம்ம லைவாக பார்க்க முடியும் உங்களுடைய பெயர் நட்சத்திரங்களை நீங்களும் இந்த பூஜையில் பங்கு பெறணும்னு நினச்சிட்டு சார் நான் அதாவது இந்த பூஜையில் என்னுடைய பெயர் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவா தாராளமாக உங்களுடைய பெயர்களை பதிவு பண்ணித்துக்கொள்ளுங்க அவங்க டீட்டெயில்ஸ் தருவாங்க நீங்கள் அழகாக உங்களுடைய குழந்தைக்குண்டான பெயர்களும் உங்களுக்குண்டான பெயர்களும் நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம் மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியார் ஜோதிஷகலாரத்னம் மகேஷர் வேல் 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 முருகா வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோகரா நன்றி